மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்தார் உத்தவ் தாக்கரே. விதிகளை பின்பற்றவில்லை என கூறி பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளின் ஆவணங்களையும் ஒப்படைக்க பொன் மாணிக்கவேலுக்கு உத்தரவு. தமிழக அரசின் அரசாணை சட்டவிரோதம் என உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஜி எஸ் மணி குற்றச்சாட்டு. உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முதலிடம் பெற்றமைக்கான விருது மத்திய அரசிடமிருந்து பெற்றார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். தமிழக அரசின் புதிய உள்துறை செயலாளராக எஸ் கே பிரபாகர் நியமனம். மேலும் 7 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. உள்ளாட்சி தேர்தலை தடுத்து நிறுத்த முக ஸ்டாலின் முயற்சி அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு.